ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நைட்டு தோசை தாங்க. இன்றைக்கி மாவு அரைச்சேன், தோசை போட்டுடலான்ட்டு தோசை போட்டுக்கிட்டுருக்கேன். தோசையை ஊற்றிக்கிட்டு தோசை எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி அரைச்சாங்க. இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம மிளகா சட்னி மாதிரியே தாங்க. வெங்காயம், தக்காளி, ஒரு மூணு தக்காளி, ஒரு மிக்சி ஜாதி நிறையா வேணும்னா மூணு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, மூணு பெரிய வெங்காயம், ஒரு நாலஞ்சு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடலாம், போடாமல் இருக்கலாம். காரத்துக்கு தகுந்த வரமிளகா எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு ஆற விட்டு அரைச்சிங்கன்னா தக்காளி சட்னி ரெடி. கொஞ்சம் பெரிய தக்காளியில் புளிப்பு இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அந்த இனிப்பு புளிப்புக்கு கரெக்டாகிடும். அது மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். தக்காளியில் சட்னி பண்ணேன். கொஞ்சம் மதியானம் வச்ச சாம்பார் தான், மாங்காய் முருங்கைக்காய் வச்சு சாம்பார் பண்ணேன். அதை எடுத்து வச்சிருக்கேன், வேணும்னா வீட்டுக்கு வந்து சாம்பார். ஆனால் தோசைக்கு தக்காளி சட்னி தான் பண்ணேன். பசங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போ எங்களுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். தோசை போட்டால் வேலை அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. மாவரைச்சி இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம். தோசை சாப்பிட்டுட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோதான் ஒரு 11-12 மணிக்கு எங்கள் வீட்டில் எப்பயுமே 12 மணிக்கு மேலே தான் படுப்போம். இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் மழை பெய்யறதால சீக்கிரம் படுக்கலான்னு பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பண்ணீங்க? எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசை, தக்காளி சட்னி, அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபன் இதுதான். அடுத்த வீடியோவில் என்ன அடுத்த டிஃபனாக சாப்பாடானு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.